சேலம் மயில் அகாடமியில் நீட் 2023 கிராஸ் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். தமிழ் மீடியம் மெட்டீரியல்ஸ் அவைலபிள். ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மயில் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க சிலர் உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. போபாலில் வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்து பேச்சு. பெரியாரியத்தின் அடிப்படை கருத்தியல்களை வென்றெடுக்க அனைவரும் உழைத்தாக வேண்டும். கேரளாவில் நடைபெற்ற வைக்கம் போராட்ட நூற்றாண்டு தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரை. தமிழ்நாட்டில் பிறந்துவிட்டதால் தந்தை பெரியார் அவர்கள் தமிழர்களுக்கு மட்டுமான தலைவர் அல்ல, இந்தியாவுக்கு. தமிழ்நாட்டில் புதிதாக 8 மாவட்டங்கள் உருவாக்குவது பரிசீலனையில் உள்ளதாக தகவல். சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு வருவாய்த்துறை அமைச்சர் பதில். வருகிற 7ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். இபிஎஸ் பொதுச் செயலாளர் ஆன பிறகு நடைபெறும் முதல் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. அதிமுகவிலிருந்து விலகியதில் வருத்தம்தான் என பாரதிய ஜனதா எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் கருத்து. எடப்பாடி பழனிசாமி தன்னை அதிமுகவிற்கு அழைத்ததாகவும் புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சையில் பேட்டி. பாஜக பயணிக்கிறது நெருடல் ஒண்ணு வந்துட்டமேங்கிற வருத்தம் இருக்கு. கடலில் வலை விரிப்பது தொடர்பாக தகராறு. திசைப்படகு மீனவர்களும் நாட்டுப்படகு மீனவர்களும் நடுக்கடலில் மோதல். ஆருத்ரா நிறுவன மோசடியில் நடிகர் ஆர் கே சுரேஷுக்கு 12 கோடி ரூபாய் கைமாறியதா? விசாரணை நடத்த பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை முடிவு. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஏஎஸ்பி பல்வீர் சிங்கிற்கு ஆதரவாக 10 அடியில் பேனர். குற்றச்செயல்களை பெருமளவில் கட்டுக்குள் கொண்டு வந்ததாக உள்ளூர் மக்கள் ஆதரவு. கலாஷேத்ரா பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம். இயக்குநர் துணை இயக்குநர் நேரில் ஆஜராக உத்தரவு. காவலர்களுக்கு வாரம் ஒரு நாள் கட்டாய ஓய்வு தரும் நடைமுறை விரிவுபடுத்தப்படும். தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு தகவல். ஆன்லைன் விளையாட்டுகள் தொடர்பாக விரிவான கொள்கை வெளியிடப்படும். மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அறிவிப்பு. இருபத்தி 29 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு வலுக்கிறது எதிர்ப்பு. முடிவை திரும்ப பெறாவிடில் போராட்டம் தீவிரமாகும் என எச்சரிக்கை. ஏப்ரல் 3 முதல் மெட்ரோ ரயில் நிலையங்களில் IPL போட்டிகள் ஒளிபரப்பு. வடபழனி, திருமங்கலம், சென்ட்ரல், நந்தனம், விம்கோ நகர் ரயில் நிலையங்களில் எல்இடி திரையில் 1 மணி நேரத்துக்கு 10 ரூபாய் கட்டணம். குன்னூரில் தேயிலை வாரியத்தின் 70வது நிறுவன தின விழா பேனரில் தமிழ் இல்லாததால் சர்ச்சை. இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதி வைத்து தமிழ் புறக்கணிக்கப்பட்டதாக புகார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே 2 யானைகள் தூங்கும் காட்சி. தேயிலை தோட்டத்தில் தூங்கிய யானைகளின் வீடியோ வெளியானது. சமூக நீதிக்கான அகில இந்திய கூட்டமைப்பின் முதல் தேசிய மாநாடு. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு.
கரூரில் செயல்படும் நிதி நிறுவனம் பணத்தை பெற்றுக் கொண்டு திருப்பித் தராமல் ஏமாற்றியதாக புகார். நிறுவன உரிமையாளர்கள் 10 பேர் கைது. குமரி நெல்லை பகுதிகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பணிவேல் தியாகராஜன் உறுதி. தஞ்சையில் வாடிக்கையாளர்களிடம் நகைக்கடை மோசடியில் ஈடுபட்டதாக புகார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே திடீரென தீப்பிடித்து எரிந்த பேருந்து. ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை நிறுத்தி பயணிகளை இறக்கிவிட்டதால் காயமின்றி தப்பினர். பெட்டிக்கடையில் மிட்டாய் திருடிய பழங்குடி மாணவர்களுக்கு சித்திரவதை. பொதுவெளியில் கட்டி வைத்து அடித்த கொடூரம். ஆந்திராவில் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 105 கிலோ வெள்ளி பொருட்கள் பணம் திருட்டு. அதே காவல் நிலையத்தில் பணிபுரிந்த 2 காவலர்கள் கைது. கோடையை குளிர்விக்க தேக்கடியில் தொடங்கியது 15வது மலர் கண்காட்சி. 100,000 அதிகமான வண்ணப் பூக்களுடன் மே 14 வரை நடக்கிறது. கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட நடிகர் சிவகுமார் குடும்பத்தினர். தமிழர்களின் தொன்மையை உணர்த்தும் சான்றுகளை நேரில் பார்த்து மகிழ்ச்சி. மதுரை சிவகங்கை மாவட்டங்களில் நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. மீன்களை போட்டி போட்டுக் கொண்டு பிடித்த மக்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்ற நார்த்தாமலை ஜல்லிக்கட்டு. களம் கண்ட 550 காளைகள், 150 மாடுபிடி வீரர்கள். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் மதுரை காமராசர் பல்கலைக்கழக பேராசிரியர் கைது. சாதி பெயரை சொல்லி திட்டியதாக மாணவி அளித்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை. செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் அருகே வீட்டை பங்கு போட்டுக் கொள்வதில் சகோதரர்களிடையே தகராறு. அண்ணனை சுட்டுக் கொன்ற தம்பி கைது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த ஒரு தரப்பினர் ஆதரவு, மறுதரப்பினர் எதிர்ப்பு. ஊராட்சித் தலைவர் சிறைபிடிக்கப்பட்டு கடும் வாக்குவாதத்தால் பரபரப்பு. ஆயிரத்து 330 மாணாக்கர்கள் 133 நொடிகளில் 1330 திருக்குறள் எழுதி சாதனை. தனியார் பள்ளியில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சி. இருபத்தி 4 மாநிலங்களில் 67 கோடி தனிநபர்களின் ரகசிய தகவல்கள் திருட்டு. ஹரியானாவைச் சேர்ந்த நபரை பிடித்து சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை. அவதூறு வழக்கில் நேரில் ஆஜராக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்திக்கு 2 மாநில நீதிமன்றங்கள் சம்மன்.
பாட்னா நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கிலும் ஆர் எஸ் எஸ் குறித்த அவதூறு வழக்கிலும் உத்தராகண்ட் நீதிமன்றத்தில் நடவடிக்கை. கேரளாவில் மீண்டும் பெட்ரோல் விலை 109 உயர்ந்ததால் தமிழகத்திற்கு படையெடுக்கும் வாகனங்கள். கன்னியாகுமரியில் எல்லையோர பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் நிரப்ப பலரும் ஆர்வம். பிரதமர் நரேந்திர மோடி உண்மையிலேயே பட்டப்படிப்பு படித்திருந்தால் சான்றிதழ்களை வெளியிட தயக்கம் காட்டுவது ஏன்? டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி. மேற்கு வங்க மாநிலம் பர்தமானில் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த நிர்வாகி சுட்டுக்கொலை. கொலை செய்துவிட்டு தப்பியோடிய கும்பலுக்கு காவல்துறை வலைவீச்சு. காங்கிரஸ் கட்சியின் நவ்ஜோத் சிங் சித்து சிறையிலிருந்து விடுவிப்பு. ஜனநாயக அமைப்புகள் அனைத்தும் அடிமைப்பட்டு கிடப்பதாக கருத்து. இந்தியாவிலிருந்து பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி புதிய உச்சத்தை தொட்டது. 2022-23 ஆண்டில் 15,920 கோடி ரூபாயாக உயர்ந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். மார்ச் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 1.60 லட்சம் கோடியாக உயர்வு. வரி வசூல் 13 விழுக்காடு அதிகரிப்பு. இஸ்ரேலில் மக்கள் கூட்டத்திற்குள் காரை செலுத்திய பாலஸ்தீனிய நபர் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியதாக தகவல். அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய மேற்கு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்ட சூறாவளி. புயலின் கோர தாண்டவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20 தாண்டியது. நீங்கள் மருத்துவராக வேண்டுமா? உங்கள் கனவை நினைவாக்க சேலம் ஐயல் அகாடமியில் ஏப்ரல் 5 தேதி முதல் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வகுப்புகள் துவங்குகிறது. தமிழ் மீடியம் மெட்டீரியலும் கிடைக்கப்பெறும். ஆண் பெண் தனித்தனி விடுதி வசதி.